வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து சாரீலேயோ வேற எந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் புதுசாக நம்ம லெகின்ஸில் வந்து எப்படி ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெகின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைக்ரா இல்லை பனியன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து லெகின்ஸ் வரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம இந்த பிளாக் லெகின்ஸில் தான் வந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெகின்ஸில் ஸ்டோன் ஒர்க் போடுறப்ப எல்லா கிட்ஸ் அண்ட் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஈவன் எல்லா எல்டர்ஸ் கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம லெகின்ஸை பிளைனாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இனிமேல் ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து லெகின்ஸ் வேணும். நான் லெகின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைன் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கான ஸ்டிக்கர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நம்ம வந்து பிளாக்குன்றதுனால எனக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் போட போகிறோம். ஒயிட் ஸ்டோன்ஸில் பிளாக்காக தெரியுது வந்து க்ளூ. ஸோ ஸ்டோன் கலர் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச், ட்வீசர்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமானது இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கரெக்டாக அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணி தான் வந்து டிசைன் வைக்கணும். ஸோ இன்ச் டேப் அண்ட் மார்க் பண்ணுறதுக்காக மார்க்கிங் சாக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நிறைய டிசைன்ஸ் நம்ம கேட்லாக்ல இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நீங்கள் எது இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை வந்து இந்த ட்ரேயில் பிளேஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் நம்ம எப்போவுமே நான் சொல்ல மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு டிசைன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. தென் போட்டுட்டு நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா அந்த டிசைன் வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்தாலே வந்து போதும். ஈஸியாக வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த டிசைன் ஹோல்ஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அயன் பாக்ஸ் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும். யார் வேணாலும் இந்த ஒர்க் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா டாப்லேருந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கணும். ஸோ நம்ம நார்மலாக இந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எதுவுமே அப்சைட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தாராளமாக எந்த ஃபேப்ரிக்ஸ்லையும் நீங்கள் ஈஸியாக போடலாம். இதை கற்றுட்டு நீங்கள் வந்து நல்லா பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூட செஞ்சு நிறைய பேருக்கு நீங்கள் இந்த ஒர்க் செஞ்சு தரலாம். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து போர்டில் வந்து ஃபிக்ஸ். ஸோ இங்கே ஃபியூ ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக வந்து தெரியும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இந்த ட்வீசர் வச்சு நீங்கள் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணி கொடுத்தாலே வந்து ப்ராப்பராக வந்து திரும்பிக்கும். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ட்வீசர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் எய்தர் சேஃப்டி பின்னோ இல்லை வந்து ஏதாவது பால் பின்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா 2 stones இருக்குது, அதையுமே நம்ம வந்து எடுத்து விட்டுறோம். ஸோ நம்ம இப்போ இதில் எப்படி வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ போர்டை பிளேஸ் பண்ணிட்டோம். போர்டை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஷீட் வந்து எடுத்துக்கணும். ஸ்டிக்கர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டிசைன். ஸோ நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். இல்லைனா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 centimeter அளவுக்கு இந்த ஒயிட் ஷீட்டை மடக்கி விட்டுட்டு இந்த எண்டை வந்து ஸோ இந்த எண்டை மட்டும் நம்ம போர்டில் ஒட்டி அடிக்க ஒயிட் ஷீட்டை எடுத்தாலே வந்து ஈஸியாக இந்த ஸ்டிக்கர் ஷீட் பேஸ்ட்டு. பட் இப்போ நம்ம வந்து சின்ன போனால ஃபுல்லுமே வந்து ஒயிட் ஷீட்டையும் ஸ்டிக்கர் ஷீட்டையும் தனியாக எடுத்துட்டு ஒரு எண்டுலேருந்து நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த போர்டுக்கு நேராக இப்படி ப்ளேஸ் பண்ணி பாருங்கள், சைஸ் கரெக்டாக வரும். வந்ததுமே ஜஸ்ட் அப்படியே வந்து எந்த ஷேக்கிங்குமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து போர்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா அழுத்தி கொடுங்க. இதுவே ரொம்ப போதுமானது. நல்லா வந்து ஸ்பாஞ்ச் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக ஒரு எண்டில் வந்து இந்த மாதிரி எடுங்க. ஸோ இங்கே ஸ்டோன்ஸ் வந்து ஒத்தலைனாலும் நமக்கு வந்து மறுபடியும் அதை அழுத்தி விட்டால் ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துட்டோம். எடுத்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒயிட் ஷீட் மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம். நிறைய ஒர்க் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி நிறைய பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் லெகின்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ லெகின்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதனால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபேப்ரிக் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு அயன் பண்ணிக்கோங்க.
நல்லா எந்த இதுவுமே இல்லாமல் ஃபோல்டிங்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம போடணும் இல்லைங்களா. ஸோ எண்டில் ஏன்னா இங்கே வந்து க்ரஷ் வரும், ஸோ இங்கே நமக்கு டிசைன் தேவையில்லை. ஸோ இன்ச் டேப்பில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த எண்டுலேருந்து ஜஸ்ட் 5 இன்ச்சஸ் இப்படி வர மாதிரி 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 5 இன்ச்சஸ் வந்து இந்த டிசைன் வந்து நம்ம வைக்கணும் இந்த இடத்துல, இந்த மாதிரி சென்டரில் வந்து வைக்கணும். இப்போ இந்த 5 இன்ச்சஸ்க்கு மேலே தான் நம்ம இந்த டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ ஒயிட் ஷீட்லேருந்து எடுத்துட்டு நல்லா இந்த லெக்கோட சென்டரில் வந்து இருக்க மாதிரி கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வந்து திக்கான மெட்டீரியல், ஸோ நம்ம மேலே எந்த கிளாத்தும் போட வேண்டாம். ஜஸ்ட் ரயான் மோடில் மட்டும்தான் வச்சுட்டுருக்குறது. ஸோ கீழே இருந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இடத்துல வந்து 15 செகண்ட்ஸ் அளவுக்கு வச்சா போதும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஆனதுமே எடுத்துட்டு அடுத்த இடத்துல எங்கே என் பண்ணிங்களோ அந்த இடத்துல அயன் பாக்ஸோட சென்டர் பிளேஸில் தான், சென்டர் பார்ட் தான் நம்ம வந்து இந்த டிசைன் மேலே வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹீட் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு இடத்துல ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த இடத்த நல்லா இப்படி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்க லெகின்ஸ் வந்து தின்னானா ஹீட் கம்மியாகவே நீங்கள் வந்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம வச்சுட்டு இப்படி இந்த டிசைன் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம தேவையான அளவுக்கு ஹீட் வச்சாச்சு, நம்ம ஸ்டிக்கர் ஷீட் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் அயன் பாக்ஸ் வச்சு ஸ்பாஞ்ச் வச்சு தட்டி கொடுத்துட்டு ஒரு கார்னர்லேருந்து ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எடுங்க. ஸோ இஃப் சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் ஆகுனா நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு மறுபடியும் வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டிசைன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எந்த இதுவுமே வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் போகலை, எல்லாமே வந்து ஈக்குவலாக ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ லெகின்ஸோட ரெண்டு கால்லையுமே வந்து இந்த டிசைன் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த ஒர்க் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எல்லா டிசைன்ஸுமே அனுப்பிச்சி விடுவாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.